அஸ்லாம் அலைக்கும். குவைத்தில் வந்து திரும்பவும் பொதுமணி பற்றி பேச ஆரம்பிச்சிருக்காங்க, பேப்பரில் செய்தியாக வந்திருக்கு. இதுக்கு முன்னாடி 2-3 மாதத்துக்கு முன்னாடி பேசினாங்க, பேசும்போது வந்து ஃபைன் கட்டாமல் போகிற மாதிரி பொதுமணி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசினாங்க. அந்த உள்துறை அமைச்சர் வந்து ரிசைன் பண்ணிட்டார். அதுக்கப்புறம் வந்து புது உள்துறை அமைச்சர் வந்தார். வந்ததுக்கப்புறம் அவர் வந்து அந்த பொதுமணிப்பு திட்டத்தை கடப்பில் போட்டுட்டு செக்கிங் தான் நாடுப்பலாம் அதிகமாக இருந்துச்சு, நிறைய பேர் மாட்டினாங்க, ஐக்கமாக அவர் எண்ணியதுனா அப்படின்னு சொல்லிட்டு பேப்பரில் டெய்லியும் செய்தியாக வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் இப்போ வந்து இப்போ நான் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் உள்துறை அமைச்சர், அப்புறம் வந்து நீதி அமைச்சர், பப்ளிக் அத்தாரிட்டி ஆஃப் மேன்பவர், இவங்க எல்லாம் சேர்ந்து மொத்தமாக டிஸ்கஸ் பண்ணி ஒரு முடிவு எட்டப்பட்டுடுச்சு அப்படின்னு சொல்லி தெரியப்படுத்திருக்காங்க. விரைவிலேயே பொதுமணிப்பு வரும். பொதுமணிப்பு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து இதுக்கு முன்னாடி கொரோனா காலகட்டத்தில் வந்து ஃபைன் கட்டாமல் போனாங்க, அதில் ஒரு 27 பேர் போனாங்க. அந்த மாதிரி பொதுமணிப்பு இது கிடையாது. இதை சொல்லும்போது வந்து எல்லா விசாகம் கிடையாது, ப்ரைவேட் செக்டர் இருக்காங்களா அவங்களுக்கு மட்டும்தான் இப்போ முடிவு எட்டப்பட்டதாக சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து அதிகபட்சமாக ஃபைன் 600 கடியாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தெரியப்படுத்திருக்காங்க பேப்பரில். ஏன்னா வந்து ஒரு நாளைக்கு ஃபைன் 2 கடி வரும், 2 கடியாக ஏறிட்டு போகும், 600 கடியில் ஸ்டாப் ஆயிரும். அதை தான் அவங்க குறிப்பிட்டு சொல்கிறாங்க பொறுத்தருது, 600 கடியாக இருக்கும் அந்த கெட்டுற ஃபைன் அதிகபட்சம், கெட்டிட்டு அவங்க நிலையை வந்து சரி பண்ணிக்கலாம். ஏன்னா இவங்க குறிப்பாக சொல்லும்போது வந்து கஃபில் வந்து சூனிசாலர் இருப்பாங்களா, அவங்களுக்கு வந்து இக்காமல் அடிக்காமல் விடுறது, அதுக்கப்புறம் கஃபில் வந்து ஒரு கம்பெனியாக ஏதோ ஆரம்பித்து அதை கடப்பில் போட்டு அதை மூடிடுறது, இந்த மாதிரி இதில் வெளியில் வந்திருப்பாங்களா, அந்த மாதிரி ஆட்கள், அந்த மாதிரி நிறைய பிரச்சனை உள்ளவங்களுக்கெல்லாம் வந்து ஸ்டடி பண்ணிகிட்ருக்கோம். விரைவிலேயே வந்து ஒரு பிளாட்ஃபார்ம் ஆரம்பித்து அவங்களுக்கு தான் முடிவு எட்டப்பட்டிருக்கதாட்டு சொல்லியிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து இவங்க வந்து எதுக்காண்டி இந்த மாதிரி சொல்லும் இந்த மாதிரி செய்கிறாங்கன்னா அதை பற்றி சொல்லும்போது, குவைத் வந்து மனித உரிமை இது சம்மந்தப்பட்ட ஒப்பந்தத்தில் கையெழுத்து போட்டிருக்கு, அதுக்கு ஏற்ப அந்த மாதிரி நடவடிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து பேப்பரில் குறிப்பிட்டிருக்காங்க. அடுத்த பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தில் வந்து சமூக வலைதளத்தை யூஸ் பண்ணுவாங்களா, அதில் வந்து அதிகமாக யூஸ் பண்ணுற ஆப் பார்த்தீங்கன்னா டிக்டாக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நெட்வொர்க்குடைய தலையமைப்பு சித்ரா தெரிவிக்கிறாங்க. ஃபஸ்ட் இடத்துல டிக்டாக் இருக்குது, அடுத்ததாக அதிகமாக யூஸ் பண்ணுறது யூடியூப்பு, அடுத்து நெட்ஃப்ளிக்ஸு, அடுத்து வந்து ட்விட்ச் டிவின்னு சொல்லிட்டு ஒன்று, அப்புறம் ட்விட்டரு, சஹீது, இப்படி லைனாக சொல்லிட்டு போகிறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து கைரானி ஏரியாவில் வந்து ஒரு 47 சேலட்டுக்கு வந்து கரண்ட்டை கட் பண்ணி விட்டுருக்காங்க. இவங்க வந்து விதிமீறல ஈடுபட்டதாட்டு அந்த ஜஸ்டிஸ் கோர்ட் சம்மந்தப்பட்டிருக்கல, அதாவது ஃபைன் கட்டாமல் இது போது கோர்ட்டு கேஸ் அந்த மாதிரி ஆகும், அந்த மாதிரி அந்த அமைப்பு ஜஸ்டிஸ்லேருந்தும் அப்புறம் எம்ஓயிலிருந்தும் தெரியப்படுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து ஜிலிப்பல் ஷேக் ஏரியாவில் வந்து எம்ஓயிலேருந்து செக்கிங் பண்ணியிருக்காங்க. எக்ஸிட் என்ற எல்லாத்தையும் மறைச்சி நிறைய பேரை வந்து இந்த விதிமீறல் ஈடுபடுவாங்களா அவங்களாம் செக் பண்ணுறதாட்டு தெரிவிச்சிருக்காங்க. அடுத்தது வந்து ஒரு எகிப்து நாட்டவர் கைது பண்ணியிருக்காங்க, அவர்கிட்ட வந்து 1 கிலோ மேத்துங்கிறது அதாவது கெமிக்கல் போதை பொருள், அப்புறம் வந்து கஞ்சா 1/2 கிலோ, அப்புறம் வந்து அவர்கிட்ட வந்து மொபைலு, வெயிட் ஸ்கேலு எல்லாத்தையும் கைப்பற்றப்பட்டதாக தெரிவிச்சிருக்காங்க. எந்தியாரியான்னு பார்த்தீங்கன்னா மகபூலாலேருந்து அவரை வந்து கைது செய்ததாக தெரிவிச்சிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வந்து குவைத்தில் வந்து ஒரு திருமண விழாவில் வந்து AK-47 யூஸ் பண்ணி மேல் நோக்கி சுட்டிருக்காங்க. இந்த வீடியோ வந்து சமூக வலைத்தளத்தில் வைரலாகிருக்கு. அதனால் எம்ஓயிலேருந்து அதாவது பொறுப்பற்று காரை வந்து தாரமரம் ஓட்டுறது, ஏன்னா அந்த துவாரெல்லாம் மறைச்சி நிற்பாங்களாம் அந்த மாதிரி செஞ்சது, அப்புறம் வந்து AK-47 யூஸ் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இதன் காரணமாட்டி 3 பேரை கைது பண்ணி விசாரணை பண்ணிகிட்ருக்காங்க.